ஒவ்வொரு ஸ்லோகமா எடுத்து அவர் எப்படி அனுமானம் கொடுக்கிறார் அந்த அனுமானத்துல என்ன தோ தோஷங்கள் இருக்கு அப்படிங்கறத காமிச்சுண்டு வர்றார் சோ இதுல வந்து ஆஹ் அனைகாந்திகா தோஷகாங்கிறது தான் வந்து பல இடங்கள்ல உங்களுக்கு இருக்கு இந்த அனைகாந்திகாங்கிற தோஷம் வந்து சாத்திய அபாவவதி ஸ்தலே அபி ஹேதோகோ சத்துவம் சாத்திய அபாவவதி ஸ்தலே ஹேதோஹோ சத்வம் இருக்க வேண்டிய இடம் என்ன இப்ப வன்னின்னு எடுத்துட்டோம்னா அக்னி எடுத்துட்டோம்னா இருக்கோ அந்த இருக்கணும் நம்ம ஹேத்துவும் சரி ஹேது வந்து சாத்தியம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலதான் சாத்தியம் எங்கு இல்லைன்னு நிச்சயமா இருக்கோ அந்த இடத்துல ஹேத்துனுடைய பிரசன்ஸ் இருந்ததுன்னா அது ஒட்டி வராது அது துஷ்ட ஹேத்து

ஒரு தோஷம் அது வந்து அது ஒரு அசத் ஹேத்து இந்த மாதிரிதான் ஒவ்வொன்னா காமிச்சுண்டு வர ஒவ்வொரு அஹ் இதுல நம்ம வந்து அந்த இதை பார்த்தோம் என்ன பிரமதார்மிக

அங்க போயிருக்கா தத் காமுப காமுக உபபுக்தா அங்க அவனோட வந்து அவ சந்தோஷமா ரமிச்சுட்டு வந்திருக்கா அப்படிங்கறது தெரியறது அப்போ அவ ரமிச்சுட்டு வந்திருக்காங்கிறது தான் ஆமா என்ன ரமிச்சுட்டு வந்திருக்காங்கிறது தான் இங்கே சாத்தியம் என்னதுனால அப்படி நம்ம தீர்மானமா சொல்றோம் அப்படின்னா நிஷேஷ சுத சந்தனாது தன்னுடைய மார்புல இருந்து அந்த சந்தனமானது அழிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு குழுவை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறார் இப்ப சாத்திய அபாவம் அப்படின்னா எங்க உபபோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்தலம் உபபோக விரகஸ்தலை ஒருத்தர் போய் காமகனோட இல்ல வெறுமன குளிச்சுட்டு வந்திருக்கான்னா இட் கேன் ட்ரூத் அந்த இடத்துலயும் உங்களுக்கு ஹேத்து இருக்கும் இல்லையோ இப்ப என்ன ஆயிடுறது உங்களுக்கு வந்து தூதி தத் புக்தா இதுல வந்து என்ன சாத்தியம் காமுக உபோகாங்கிறது தான் உங்களுக்கு சாத்தியம் அதாவது அவனோட ரமிக்கிறது தான் உங்களுக்கு இங்கே சாத்தியம் அதுக்கு ஹேத்து என்ன சொல்றோம் நிசேஷம் சந்தனம் போயிருக்கு அப்படிங்கிறது இப்ப இந்த சந்தனம் போயிருக்குங்கிறது எப்பொழுதுமே இஸ் இட் ஆல்வேஸ் கனெக்டட் வித் திஸ் நாட் நெசசரி அவசியம் இல்ல ஆஹ் குளிச்சாலும் போயிடுமோ இல்லையோ அந்த சந்தனம் வந்து எங்க காமுக அந்த இடத்துல முதலிய இல்ல வெறும்னா ஜலத்தை எடுத்துட்டு வாரிட்டு போட்டுன்னு வந்திருக்கா இல்ல ஒருத்தர் துணியை வச்சு அழிச்சிருக்கா எத்தனையோ இடங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி ஸ்தலங்கள்லயும் உங்களுக்கு வந்து இந்த நிசேஷ சுத சந்தனம்ங்கிறது இருக்கலாமோ இல்லையோ இதுலயும் இருக்கு

இந்தெந்த இதுக்கு சொல்றியோல்லியோ நிர்மிஷ்ட ராகோதராங்கிற அஹ் நிஷேஷ சுத்த சந்தனம்ங்கிற புலகிதா தன்விங்கிற இத்தனை க்ளூஸ் எனக்கு இருக்கே இது எல்லாம் எனக்கு ஹேத்து என்ன ஹேத்து சா வாபிம் ஸ்நாத்தும் இதோ கத்தோசி நான் புனஸ் தஸ்யாதமஸ்ய வந்து நீ இங்க இருந்து குளிக்கிறதுக்கு தான் போயிருக்க நீ அவன் கிட்ட இல்ல இதெல்லாம் காரணத்தை வச்சுட்டு அவன் தான் அவன் போயிருக்கா ரமிக்கவும் ரமிச்சிருக்காங்கிறது எனக்கு கிளியரா தெரியறது அனுமானம் பண்றேன் அப்படின்னு மகிம பட்டர் சொல்ற பட் அதுல வந்து அனுமான அதுக்கு அந்த இது கொஞ்சம் படிச்சு பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுது அதுக்கு வந்து அவ சொல்ற அந்த அதமாங்கிற ஒரு வார்த்தை வருது இல்லையா ஆமா ஆமா

அவன் ஆமா அது அனுமானமா ரொம்ப கிளியரா தெரியிறது. அனுமானத்தினாலயே நான் சொல்லிடலாம். இதுல வந்து व्यங்கத்துக்கு ஒரு பிரசக்தியே இல்லன்னுட்டு மகிம்பவட்டர் சொல்றார். அது பூர்வபட்சி. அத வந்து கண்டனம் பண்ணி விஷ்ணுநாதர் எஸ்டாப்ளிஷ் பண்றார். व्यங்க్యం தான் வேணும் எனக்கு. ஏன்னா

அப்புறம் மஹிம பட்டர் வந்து என்ன சொல்றாரோ அனுமான அத்தவா தஸ்மின் சமய தானகேபிய தூதிகிருத்த சம்போகத்த அனுமானம் பவதி இப்ப இதுல வந்து ரெண்டு ரெண்டு பாயிண்ட் கேக்குறார் தேர் கேன் பி டூ பாசிபிலிட்டிஸ் ஒண்ணு தூத்தியாக அந்த தற்காமுக உபபோக அனுமதியத்தே அது வந்து பிரதிபாத்தியத்தையா தூத்தியாகவா இல்ல அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வாழ் எல்லாம் அது சொல்றாளான்னு கேக்குற அந்த தூத்தியினுடைய ஒரு சரீரத்தில இருந்தே இவளுக்கு தெரியறதா தூத்திய ஸ்வயமா அனுமா அனுமானம் பண்றாளா இல்லன்னா பக்கத்துல இருக்கிறவா எல்லாரும் வந்து இந்த தூத்தி கிருத்த சம்போகத்தே அனுமானம் பவத்தி ம பக்கத்துல இருக்கிற எல்லாம் ஆறுதா இல்லையா அப்படின்னு கேக்குற இந்த ஒரு பெண்ணு யாரு அமிச்சாலோ அவளுக்கு மாத்திரம் அனுமானம் ஆறுதா இல்ல பக்கத்துல அனுமானம் ஆறுதா பஸ்ட் கேள்வி அத்தவா காவியார்த்தசிய அசிய சம்பாவனையா சகிருதையா நாம் அனுமானம் இல்ல சகிருதையர்கள் மனசுல வருதா எதி மகிமபட்டா கதையதி எது ஆத்தியோஹோ அதாவது ஆத்ய நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு இதுல விவாதகா ஆத்தியோகோங்க ஆத்திய துவயோகோ முதல்ல ரெண்டு அதாவது தூத்தி வந்து அவ சம்போகம் பண்ணிருக்காங்க வந்து அந்த காமுக்கி பண்றது அது ஓகே அதுவும் ஒத்துக்கிறேன் ஜனங்கள் அங்க இருக்கா அதுவும் அனுமானம்னா ஒத்துக்கிறேன் மூணாவதுல அனுமானம் பண்ண முடியாதுங்கிறார்

திருத்தீயா இருந்ததுன்னா இருக்கக்கூடிய அனுமானம் அண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு வந்து தெரியக்கூடியது இது ரெண்டுமே வந்து ந வியங்க போத்தியம்ங்கிறார் அது ரெண்டுமே உங்களுக்கு வந்து வியங்கிய போத்தியம் இல்லை ஏன்னா அது அனுமானம்தான் ஏதோ ஒருத்தி இந்த இந்த பெண்ணு வந்து தூத்தி அமிச்சிருக்கா அமிச்ச உடனே அவ போயிட்டு வந்திருக்கா வந்து பார்த்த உடனே இவ அங்கங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி சின்னங்கள் இருக்கு இவ இங்க இருந்து அவனோட தான் இருந்துட்டு வந்திருக்கா குளிக்க போயிருக்கேன்னு சொல்றாளே நீ குளிக்க போகலன்னு நான் சொல்றேன் அப்படின்னு இவ அனுமானம் பண்றா இந்த பெண்ணு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாமும் பத்தியா இவ அனு அவனோட தான் இருந்திருக்கா அப்படிங்கறத கூட இருக்கிற ஜனங்களும் அனுமானம் பண்றா இந்த என்டையர் சீன் இட் பிளேஸ் அவுட் அவளுக்கு இங்க அனுமானம் ஓடுறது கிடையாது அந்த பக்ஷே சயனுடைய பட்சத்துல சாஜிகன் விஷயத்துல இங்க வந்து அனுமானமே கிடையாது அனுமானம் அனுமீயம்ங்கறதெல்லாம் இங்க கிடையாது அப்படிங்கிறார் சரியா இப்போ இதுல கேவலம் எதோ அேவலம் அபிப்பிரா பிரதானியம் நி வங்கியம் அபிப்பிரேத்தம் அத்தி அம் வாபீம் இத்த நி தமிபம் இது கேவலம் ஏதேவ் அபிப்பிரேத்தம் சேத் வச்சாரா வெறும் நீ வந்து இங்கே இருந்து குளிக்கிறதுக்குதான் போயிருக்க நீ வந்து அவங்க கிட்டக்கு போகல்ல அப்படின்னு இந்த அபிப்பிராயம் மாத்திரம் இருந்ததுன்னா அது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து தோஷம் இருக்கும் அப்படிங்கிறார் எதி கதயதி வய अवस्थया தன்முக அவஸ்தையா ஹேத்தும் விஸ்லேஷையேத்து தன்னர்த்தம் இது தாதுசாநா வாக்கியம் உச்சாரணம் அதுவா தாதுசீ முக அவஸ்தா தூ सामान्येनापि ஸ்திதா பவதி அவம் விதா சமத் பூர்ணா கவிப்பிரபையா காவியம் கிருதப்படி நசியம் எத்து தவிர வந்து பிராமானம் சார் அது தாசு இதுக்கு மேலே போகிறது புடுங்கோ சோ இதுல வந்து என்னன்னா அவஸ்தா வக் வக்ராவா சக நச்ச நாச்சியம் ஏவம் வித வியாப்தி அனுசன்தான அபாவாத் நமக்கு வந்து இங்க என்ன சொல்ல வர்றனா ாலையே ஏற்படலாம் ஸ்நானத்தினால உங்களுக்கு வந்து இந்த சந்தன இல்லையோ ஏற்படலாமோ இல்லையோ அப்போ காமுக உபபோகம்ங்கிற வந்து அபிப்பிராயம் அங்க இல்லாத இடத்துல நீங்க எப்படி அப்போ வந்து காமுக உபபோகம் இருந்ததுங்கிற அபிப்பிராயத்தை அனுமானம் பண்ண முடியும் எப்படி சகிருதயனா இருக்கிறவனுக்கு இது புரிஞ்சுதுன்னா அவனுக்கு அது வெங்கயமா புரிய போறது புரியலன்னா இருக்கிற அபிப்பிராயத்தை எடுத்துட்டு போறான் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுட்டு போக போறான் கேன் யூ தட் அனுமானம் கரெக்ட் உங்களுக்கு பர்வதோ வன்னிமான் மாதிரி இந்த அனுமானம் கிடையாதே யாரு வந்து ஒரு தூமத்தை பார்த்த உடனேயும் அங்க ஸ்மோக் இருக்கோ இது ஃபயர் இருக்கோ என்னமோ அப்படின்னு யோசிப்பானா இல்லையா அந்த மாதிரி இங்க கிடையாது இல்லையோ கிடையாது எப்படி அதை புரிஞ்சுப்பான் அதுதான் இங்க சொல்றாரு வக்திரு அவஸ்தா சகிருதத்வேனவே ஹேது உங்களுக்கு அந்த வக்திரு அபிப்பிராயம் முக்கியம் இங்க சொல்றாரு அபிப்ராயம் இல்லாத இடத்துல எங்க இருந்து உங்களுக்கு வந்து இது ஒட்டி வராதே அதுக்காக சொல்றேன் சோ கிஞ்ச ஏவம் விதானாம் காவ்யானாம் இந்த மாதிரி சமத்கார பூர்ணமான காவியங்கள்ல கவி தன்ன தன்ன தத்து என்ன அது தாதிருஷானாம் வாக்கியானாம் உச்சாரணம் அத்தவா தாதிருஷி முக அவஸ்தா தூ சாமானியனாபி ஸ்திதா பவதி இதே மாதிரி வாக்கியங்கள் இதே மாதிரி ஒரு உச்சாரணங்கள் அவ வந்து பேசுறது அவ வந்து நிக்கிறது இதெல்லாம் நார்மல் ஸ்தலத்திலயும் இருக்கலாமோ இல்லையோ இந்த மாதிரி ஒரு காமுக உபபோக ஸ்தலத்துலதான் இருக்கணுங்கிற அவசியம் அவசியம் இல்லை அவர் தான் எப்படி தீர்மானமா சொல்ல முடியும் நம்ம வந்து அனுமானம் கேன் ப்ராபப்ளி ஸ்டாப் வித் அந்த அந்த காமுகி அல்லது அந்த தூத்தி தூத்தி அந்த நாயிகா அண்ட் அந்த சுத்தி இருக்கக்கூடிய ஜனங்கள் அவளோட உங்களுக்கு வந்து அனுமானம்ங்கிறது நின்னுடும் சஹிருதயன இடத்துக்கு வர்றச்சே உங்களுக்கு அந்த சம்ஸ்கார விசேஷம் வேணும் அந்த ஸ்தாயி பாவங்கள் இருக்கணும் அதனுடைய உத்போதம் ஏற்படும் இந்த சம்ஸ்கார விசேஷம் இல்லாதவனுக்கு அந்த உத்போதம் ஏற்பட போறது போறதில்ல அந்த இடத்துலயும் அவன் அனுமானம் பண்ணான்னு சொல்ல முடியாது அவன் வெங்கயத்தான் அடுத்து சொல்ற ரத்தாபத்தி சங்கேத ஸ்மிருத்தி பீரபி வெங்கியத்த அவபோதனியத்தம் அப்படின்னா அது அடுத்தது ஆமா அது வருது சோ அதனால இங்க வந்து காவ்யூ இப்ப இப்படி இருக்கக்கூடிய காவியங்கள்ல உங்களுக்கு வந்து பிராமான் சந்திக்தம் வியஞ்சனாய பிராமணியம் ஸ்வீக்குறுவதா வியஞ்சனயானுடைய பிராமான்யத்தை எடுத்துண்டு அதனால அதம பதத்தில இருந்து எனக்கு வந்து வியஞ்சகத்துவம்னு சொல்றாரு அதமாங்கிற பதத்தை வந்து எனக்கு வந்து குறிக்கிறது இட் பிகம்ஸ் ஏ சஜஸ்டர் எனக்கு அந்த ஒரு பதத்தினால பத்தியா அவனுக்கு அவளுக்கு அவ்வளவு வந்து மனசுல அவன் பேர்ல ஒரு கோபம் இருக்கு அதை எப்படி சுட்டி விடுறா பாரு கிளைவர அவ வந்து எப்படி சொல்றா பாரு நீ பண்ண தப்பு எனக்கு தெரிஞ்சுருத்துறீ அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றாளே அப்படிங்கறது சகுருத எனக்கு வந்து அது சடார்னு மனசுல புரியறது அவ்வளவுதான் அவன் அனுமானம் அங்க அது வெஞ்ச கிந்து அதம சப்தசிய பிரயோக மாத்திரேனைய தசியாக பத்தியு அதமத்துவம் சித்தஹா பவதி தசாயாஞ்ச கதமிவ அனுமானம் சம்பவிய அது வேண்டாம் ஆஹ் இங்க வந்து இது ரெண்டு ஏன்னா ரெண்டு மூணு துஷ்டகேத்துவ சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார் அத வேற ஒண்ணும் இல்ல இந்த ஒரு தோஷம் மாத்திரம் இல்ல நீங்க சொல்ற ஹேத்துல பல தோஷங்கள் இருக்குங்கறத காண்பிக்கிறாரு இங்க விவேகக்காரர் என்ன சொல்றாருன்னா சி அந்த அதமாங்கிற தானே நீ வந்து இருக்க அப்போ சோ விவேகவாதினா சகாயானாமேவ ஏஷாம் ாம் வியஞ்சகத்துவம் இது உக்தம் அவர் வந்து சொல்றது என்ன அதமாங்கிற பதம் இல்லையோ அப்படின்னா அவன் தப்பு பண்ணி இருக்காங்க புரியறதோ இல்லையோ அப்ப ஏன் நான் அனுமானம் பண்ண கூடாது அப்படிங்கிற ஆமா தேனச்ச தாந்த அதமத்துவம் பிராமானம் நவா கதம் அனுமானம் அது வந்து அவ அதமாங்கிறதுக்கு வந்து என்ன பிரமாணம் அப்படிங்கிறார் இது எப்படி இன்னும் சிம்பிளிஃபைடா एक्सप्लेन பண்ணிட்டு இருக்கீங்க ஓ அது என்னது அடுத்து அது அடுத்து அது நான் வந்து எப்படி உங்களுக்கு அத சிம்பிளா சொல்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அதனால கொஞ்சம் தவிக்கிறேன் எனக்கு அது இல்லன்னா ரொம்ப நியாயமா போய்டுமே அது தர்க்க சங்கிரகத்துல இது வேணா இத பார்த்து இதுலயே சொல்லிடுங்களே ஆமா ஏதே நாம் அர்த்தாபத்தி ஏதேன அர்த்தாபத்தி வேத்தியத்துவம் அப்படி வெங்கயான அபாஸ்தம் அதாவது அர்த்தாபத்தின்னு ஒரு பிரமாணம் இருக்கு அர்த்தாபத்தி பிரமாணம் எப்படின்னா உங்களுக்கு வந்து பீனோ தேவதத்தகா திவான புங்கே ராத்திரி போஜனம் அர்த்தாபத்தி பிரமாண எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறோம் அது எப்படின்னா ஒரு ஒருத்தன் வந்து கொஞ்சம் ஸ்தூலமா இருக்கான் பாக்குறதுக்கு ஆனா அவன் நாள் பூரா பார்த்தா சாப்பாடே சாப்பிடுறது கிடையாது ஆனா எப்படி இவ்வளவு ஸ்தூலமா இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்ப கண்டிப்பா இவன் ராத்திரி வந்து சாப்பிட்டு இருக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து கன்க்ளூட் பண்றோம் அது வந்து அர்த்தாபத்தி இந்த அர்த்தாபத்தி பிரமாணத்தை தான் வந்து சொல்றான் அர்த்தாபத்தி பிரமாணத்தை வந்து மீமாம்சகா வேதாந்திகள்லாம் அதை தனியா ஒத்துக்கிறான் ஒரு பிரமாணமாக இப்போ பூர்வ சந்தர்ப்பண அனுமானசிய அர்த்தாபத்தியா போதனம் அப்படி கண்டித்தமேவ இல்ல அனுமானத்தை எப்படி கண்டிச்சோமோ அதே போல அர்த்தாபத்தி பிரமாணத்தையும் கண்டிச்சா ஏன்னா அர்தாபத்தி திரைவாதி எத்திஞான ஆசிரிய பிரங்க உங்களுக்கு வியப் ஞானம் இருக்கோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து அர்த்தாபத்தி பிரமாணமும் ஏற்படுறது அதனால வச்சார சந்தேக நிறிச்சார சந்தேக அலங்காரவியங்க அனுமான அவன் மொத்தம் அனுமானத்துல அந்தர்பாவம் பண்ண முடியாது நீங்க அர்த்தாபத்தி பிரமாணத்துலயும் நீங்க வந்து அந்தர்பாவம் பண்ண முடியாது ஏன்னா அர்த்தாபத்தி பிரமாணம் எப்படி யோ ஜீவதி சாப்பி அவதி ஜீவத்தீச்சா அத்திர கோஷ்டியம் அவித்தியமான சைத்ரஹா இருந்தால எங்கேயாவது இருக்கணுமோ இல்லையோ இங்க இல்லங்கிறதுனால அவன் வந்து செது எடுத்துக்க முடியாது இல்லையோ அவதிஷ்டதே ஜீவதி ச அத்த கோஷ்டியாம் அவித்தியமான சைத்ரஹா இங்க இல்லாட்டா கூட எங்கேயோ அவன் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு வியாப்தி மூலியமா தானே அதை சொல்றோம் ஜீவதி சேத்து குத்ராபி அதி அதாவது ஜீவனம் அண்ட் ஸ்தானம் அதாவது இருப்பு சத்துவம் ஜீவதி சேத்து அஸ்தி அப்படிங்கிற ஒரு வியாப்தியை வச்சுட்டு தான் நம்ம அத சொல்றோம் அது இல்லாத நம்மளால சொல்ல முடியாது சோ அர்த்தாபத்திங்கறதும் உங்களுக்கு வந்து வியாப்தி சகிதம் தான் அந்த அர்த்தாபத்தி இருக்கே தவிர வியாப்தி இல்லாமல் இல்ல சோ அனுமானத்தை எப்படி கண்டிச்சோமோ அதே மாதிரி அதே ஒரு மெத்தடாலஜியில நமக்கு வந்து அர்த்தாபத்தியும் கண்டிச்சிவிடலாம் இத்தை கிஞ்ச